என் பேர் கணேசு. நான் ஊர் வந்து வடக்காத்தூர். அஞ்சு வேலை தொழுகை, ஒரு நாளைக்கு அஞ்சு வேலை தொழுகை. அந்த அஞ்சு வேலை தொழுகை யாரும் தொழுகிறே இல்லை. உங்க சரி ஏதாட்டும் மொத்தம் கேட்டா மொத்தமா சேர்த்து தொழுகிறேன் அப்படின்னு சொல்றாப்புல. ஆனா வெள்ளிக்கிழமை ஒரு தொழுகை தான் தொழுதாப்புல. அது மட்டும் முக்கியமா தொழுதான். இது என்ன காரணம்? சரி, அதாவது ஒரு அழகான கேள்வி கேட்குறாங்க. நம்ம முஸ்லீம்கள்லாம் ஒரு வெக்கப்படக்கூடிய ஒரு கேள்வி அது. என்ன கேள்வின்னா, ஐந்து நேரம் தினசரி தொழுகை நடத்த வேண்டும். ஒரு முஸ்லீமும் ஐந்து நேர தொழுகை அவங்களுக்கு கடமையாக்கப்பட்டிருக்கு. இந்த ஐந்து நேர தொழுகை எதுக்குன்னு கேட்டால், இந்த உலக வாழ்க்கையில் மனுஷன் மூழ்கும்போது கொஞ்ச நேரத்தில் வந்து அவனுக்கு இறைவனுடைய நினைவு போயிடும். இப்போ இறைவனை வணங்கிட்டான்னு வைங்களேன், ஒரு நாள் வணங்கிட்டான்னு சொன்னால் அதனுடைய சார்ஜ் பத்து நாளைக்கெல்லாம் நிற்காது. அந்த பள்ளிவாசலில் இருக்கும் ஒரு மாதிரியாக இறைவன் இருக்கிறான்னு ஒரு பயம் இருக்கும். ஒரு அரை மணி நேரம் ஒரு மணி நேரத்துக்கு அந்த பயம் நீடிக்கும். அப்புறமேலு பழையபடி அவன் என்ன செய்வான், எல்லாத்தையும் செய்ய ஆரம்பிச்சிருவான். திரும்ப திரும்ப சார்ஜ் ஏற்றக்கூடிய நிலையில் தான் நம்ம இருக்கிறோம். ஒரு தடவை செஞ்சவனே அந்த இது வராது. கோயிலில் இருக்கிற ஒரு பயம் வந்து கோயிலுக்கு வெளியே உங்களுக்கு வருவதில்லை. அந்த சாமி கும்பிட்டு வந்து கொஞ்ச நேரத்தில் இருக்கிற பயம் வந்து நீண்டதாக நீடிக்காது. அதுக்காக இஸ்லாம் என்ன பண்ணுதுன்னா, ஃபைவ் டைம்ஸ் திருப்பி திருப்பி வந்து சார்ஜ் ஏது இறைவன் இருக்கிறான், இறைவா நீ தான் பெரியவன் அப்படின்னு சொல்லி ஒரு ப்ரேயர் பண்ணி இறைவன்கிட்ட ஒரு வணக்கம் செய்து விட்டு போனான்னு சொன்னால், அந்த இடைப்பட்ட நேரத்தில் கொஞ்சம் பயந்து திருடாமல் மோசடி செய்யாமல் ஏமாற்றாமல் அந்த மாதிரியான அடிப்படையில் வாழ்க்கை அமைச்சிக்கிடுவான். இப்படி தொடர்ச்சியாக செய்து வரும் பொழுது அவனுடைய வாழ்க்கையை வந்து முற்றிலுமே இறைவன் சொன்னபடி யாருக்கும் மனித இழைக்காமல் அனைவருக்கும் நல்லவனாக வாழக்கூடிய ஒரு தன்மையை உண்டாக்கும். அப்படியான ஒரு காரணத்துக்கு தான் ஐந்து நேர தொழுகை கடமையாக்கப்பட்டிருக்கிறது. ஆனால் ஐந்து நேர தொழுகைக்கு வந்து முஸ்லீம்கள் ஜாஸ்தியாக வர்றது நல்லா கேட்குறாரு. எதை வச்சு கேட்குறாருன்னு கேட்டால், வெள்ளிக்கிழமைக்கு ஒரு தொழுகை இருக்கிறது, அது ஜும்மா தொழுகை பிரேயர்னு சொல்லு பகல் நேரத்தில். அந்த தொழுகையை ஒரு பள்ளியாசரில் பார்க்குறாரு, கூட்டம் நிறைஞ்சு வழியுது. மற்ற நேரங்களில் பார்க்குறாரு, கூட்டத்தை காணும். அப்போ வெள்ளிக்கிழமை மட்டும் எப்படி வர்றாங்க, மற்ற நாளில் வரலையே என்று கேட்குறாரு. அது தப்பு தான். வெள்ளிக்கிழமை வர்ற மாதிரி தான் ஐந்து நேரமும் வரணும். வெள்ளிக்கிழமை தொழுகைக்கு எந்த அளவுக்கு முக்கியத்துவம் கொடுத்து வருகிறார்களோ அதே முக்கியத்துவம் தான் அதற்கு அடுத்து உள்ள மீது நான்கு நேர தொழுகைகளுக்கும் இருக்கிறது. முஸ்லீம்களுடைய அறியாமையினால இஸ்லாத்தை வந்து ஏதோ ஒரு வாரத்தில் ஒருக்கா செஞ்சால் போதும் இப்படின்னு ஒரு தப்பாக விளங்குறாங்க. அதனால தான் அவங்கள்ட்ட வந்து முழு இஸ்லாம் இருப்பதில்லை. முஸ்லீமாக இருப்பாங்க, டவுரி வாங்குவாங்க. முஸ்லீம் டவுரி வாங்கலாமா? வரதட்சணை. பெண் வீட்டார்கிட்ட வரதட்சணை வாங்குறாங்க, முஸ்லீம் வாங்குறாங்க. ஏன்? அவங்க இந்த மாதிரியான ஒரு சார்ஜ் இறைவனை பயந்து ஒரு தங்களுடைய இறை நம்பிக்கையை வந்து வலுப்படுத்திக்கிறல. அதனால் அது ஏற்படும். அதனால் ஒரு நல்ல ஒரு கேள்வி, மற்றவங்களாம் உங்களை கவனிக்கிறாங்க, நல்லா கவனிங்க. முஸ்லீம்கள் கவனிக்கணும், பிற சமுதாய மக்கள் உங்களை கவனிக்கிறாங்க. எப்படி கவனிக்கிறாங்க? அஞ்சு வேலை தொழுகங்கிறீங்க, அதில் ஒரு பள்ளியாசலில் பார்த்தா பத்து பேர் தான் நிற்கிறான். வெள்ளிக்கிழமை பார்த்தா ஐநூறு பேர் நிற்கிறான். வெள்ளிக்கிழமை ஐநூறு பேர் வரக்கூடியவன், மீதி தொழுகையில் 499 பேர் மைனஸ் ஆகுறானே, இது என்னன்னு குழம்புறாங்கல்ல. இதுக்கு வந்து விளக்கம் சொல்லிலாம் பதில் சொல்லக்கூடாது, உங்கள் செயலால் பதில் சொல்லணும். செயலால் எப்படி பதில் சொல்லணும்? ஐந்து நேர தொழுகையும் பள்ளிவாசலில் போய் நிறைங்க. பள்ளிவாசலில் போய் நிறைஞ்சு எல்லா நேரமும் தொழுது காட்டினீர்கள்னா அதை அவர் பார்ப்பார். அதுதான் திருப்தியான பதிலாக இருக்கும். ஸோ வரட்டு தத்துவமாக நான் சொல்கிற பதில் வந்து அவரை திருப்தி படுத்தாது. அதனால் இவர் மாதிரியான மக்கள் திருப்தி அடைகிறதா இருந்தால் எதில் திருப்தி அடையணும்? இப்போ நீங்கள் முடிவு எடுக்கணும். நாம் அடுத்தவர்களுக்கு இஸ்லாம் ஒரு நல்ல கொள்கைன்னு சொல்லக்கூடிய நாமே அதை கடைப்பிடிக்காமல் இருக்கிறோம். இதுவரைக்கும் கடைப்பிடிக்காமல் இருந்தால் கூட நம்ம இனிமேலாவது கடைப்பிடிப்போம் என்கிற ஒரு உணர்வை முஸ்லீம்கள் பெற வேண்டும் என்பது தான் இதற்கான பதிலாக சொல்லிக் கொடுறோம்.